ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஸ்பைசியான வாழைக்காய் ஃப்ரை. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு வரும். வாங்க, சின்ன டிப்ஸோட வாழைக்காய் ஃப்ரை ரொம்ப ஈஸியா டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர், ஹாஃப் ஸ்பூன் மல்லித்தூள், நாலு பல் பூண்டை தோலோடு இடித்து வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் வாழைக்காவை நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைக்காய் நல்லா சாஃப்டாகவும் சீக்கிரம் ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடான கஞ்சி தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. வாழைக்காயில் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள்தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சில்லி பவுடர், இடித்த பூண்டு, மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா ட்ரையாக இருந்தால் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு மசாலாவை நல்லா ஊற விடுங்க. அப்போ தான் வாழைக்காயில் நல்லா கோட் ஆகும் மசாலா. வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே ஒரு ஒரு வாழைக்காவை ஆட் பண்ணுங்கள். ஃப்ளேம் லோ டு மீடியம்லே இருக்கட்டும். கஞ்சி தண்ணியில் வாழைக்காய் ஊற வச்சனால ஃப்ரை பண்ணுறப்ப வாழைக்காய் ரொம்ப சாஃப்டாகவும் சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். ஒரு சைடு ஃப்ரை ஆனோடனே ஒன்று ஒன்றா திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா நமக்கு நல்லா டேஸ்டியான வாழைக்காய் ஃப்ரை ரெடி. நீங்கள் எத்தனையோ மெத்தடில் வாழைக்காய் ஃப்ரை ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஒரு வாட்டி நான் சொன்ன டிப்ஸோட இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வாழைக்காய் ஃப்ரை தயிர் சாதம் சாம்பார் சாதத்து கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.